தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மேற்கு தாம்பரத்தில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு தாம்பரத்தில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். வணக்கம் கண்ணன், துப்பாக்கிச்சூட்டிற்கான காரணம் என்ன, விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. தாம்பரத்தில் அந்த மேற்கு தாம்பரம் பகுதியில வழக்கறிஞர் வீட்டில ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தாம்பரம் மாந்தோப்பு மீனாமல் தெருவில் வசித்து வருபவர் தியாகராஜன், இவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில மாலை ஒரு 7 மணி அளவில் வந்து இவர் வீட்டில் முதல் மாடியில் இவரது மனைவி மற்ற குடும்பத்தினர் வந்து இருந்த நிலையில் திடீரென அவங்க வீட்டு ஜன்னலை வந்து துளைத்து கொண்டு வீட்டிற்குள்ள வந்து ஒரு துப்பாக்கி குண்டு விழுந்துள்ளது. அந்த துப்பாக்கி குண்டு அந்த வீட்டில் இருந்த முக பார்க்க கண்ணாடி வந்து துளைத்துள்ளது. உடனடியாக இவங்க பயந்து போனவர்கள் உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் போலீசார் வந்து விரைந்து வந்து அந்த வீட்டில் வந்து நடைபெற்ற இடத்தையும் அதே மட்டும் அந்த துப்பாக்கி துளைத்து வந்த குண்டியும் கைப்பற்றி அங்கிருந்து சென்றனர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கார். இதனால் வந்து பல்வேறு வழக்குகளை வந்து இவர் நடத்தி வருவதால் அந்த கோணத்தில் இருந்து யாராவது சுட்டிருக்கலாமா அல்லது வந்து வேறு எங்கேயாவது பயிற்சி நடைபெற இடத்திலிருந்து இந்த துப்பாக்கி குண்டு வந்ததா என்ன, பல்வேறு கோணத்தில் வந்து தற்போது வந்து போலீசார் வந்து இந்த இது வந்து விசாரணை நடத்தி வருகிறார். தற்போது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த தடவியல் துறை அதிகாரிகள் தற்போது வந்துள்ளனர். ஒரு 10க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் அந்த வீட்டில் வந்து தற்போது வந்து அந்த குண்டு எங்கிருந்து வந்தது, எப்படிப்பட்ட குண்டு, எந்த துப்பாக்கியில் சுடப்பட்டது என பல்வேறு கோணத்தில் வந்து நடத்தினார். தற்போது ஒரு 10க்கு மேற்பட்ட போலீசார் வந்து அவர் வீட்டில் வந்து பாதுகாப்பாக போடப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் தொடங்கியுள்ளது. போலீஸ் விசாரணை பிறகு துப்பாக்கி குண்டு எங்கிருந்து வந்ததுன்னு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.